ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். சாரியில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து அதிகமாக இருக்கனால, ஸோ ப்ளவுஸுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ சாரியோட கலரை வந்து ப்ளவுஸில் கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணோம். பட் ப்ளவுஸ் வந்து டார்க் கலராக இருக்கனால அந்த ஒயலட் கலர் வந்து அதில் சுத்தமாக எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். டேசல்ஸ் வந்து சாரி கலர் அண்டு சில்வர் கலர் த்ரெட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ப்ளவுஸோட பேக் நெக்கில் கோல்டன் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அண்ட் சுகர் பீட் வந்துட்டு கோல்டன் கலர் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட்டை வந்து ஜிக்ஸாக் மெத்தடில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து அந்த பைப்பிங் த்ரெட்டில் வந்துட்டு சில்வர் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பைப்பிங் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து நார்மல் பைப்பிங் மெத்தடு லாங் ஷார்ட் செயின் போட்டுட்டு எப்படி ஃபில் பண்ணுவோமோ அதே மெத்தட் படி தான். ஸோ ஃபார்வர்டில் ஒரு லாங் ஷார்ட்டு அண்ட் ரிவர்ஸில் வந்துட்டு ஒரு லாங் செயின் அண்ட் ஷார்ட் செயின் போட்டு அந்த ஸ்டெப் வந்து அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பைப்பிங் வந்து ஃபில் பண்ணி முடித்ததும் சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அந்த சுகர் பீட்லேருந்துட்டு அடுத்து ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சுகர் பீடுக்கும் நான் ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 இன்ச்சு. அடுத்து அந்த லைன்லே வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டிஸ்டன்ஸில். ஸோ அந்த ஒவ்வொரு டிவைட் பண்ணியிருக்கிறதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ வந்து ஷேப் வந்து ஒரே மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரேஸ் பண்ணியிருக்க லைன் மேலே வந்துட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 1 இன்ச் 1 இன்ச் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பீட்ஸ் வந்துட்டு லோட் பண்ணலாம். ஸோ அந்த 1 இன்ச்சோட சென்டர் பாயிண்டில் தான் வந்துட்டு அந்த ட்ரையாங்கிளோட டிப் வந்துட்டு கீழே வரணும். ஸோ இப்போ பீட்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், டிப்பில் வந்துட்டு ஷார்ப்பாக வரணுன்றதுக்கு நான் ஆப்போசிட்டில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ஸ் வந்துட்டு நான் லோட் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு உங்களுக்கு டிப் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். அகெயின் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து டிப்பு ஷார்ப்பாக வரணும்னா, இப்போ நீடில் இப்படியே வந்து நீங்கள் பீட்ஸ் லோட் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் டிப்பு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெண்டாகி வந்துடும், ஷார்ப்னஸ் இருக்காது. ஸோ வந்து ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்றனால நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து பீட்ஸ் லோட் பண்ணக்கூடாது. ஆப்போசிட்டில் ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸில் வரப்போ பீட்ஸை வந்து நம்ம லோட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு டிப் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். ஸோ அகெயின் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டிப்பு ஷார்ப்பாக வர்றதுக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு ஆப்போசிட்டில் ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ போட்டுட்டு அகெயின் ரிவர்ஸில் வரப்போ பீட்ஸ் லோட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ அந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவில் இருக்க கேப்பில் வந்துட்டு ஒரு சுகர் பீட் அண்ட் 4 mm பீட் ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நாட் பண்ணுறோம். ஸோ நாட் வந்து உள்ளே வர மாதிரி வச்சு நம்ம நாட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். ஸோ நாட் வந்து வெளியில் இன்கேஸ் பெருசாக போட்டுட்டால் கூட வெளியில் அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து உள்ளே வச்சு நாட் பண்ணிடணும். ட்ரையாங்கிள் மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அது பக்கத்துலேயே வந்து சில்வர் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் ரெண்டு லைன் கொடுத்துட்டு அகெயின் சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ட்ரையாங்கிள் ஷேப்லேயே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நார்மல் நீடில் வந்து சில்வர் கலரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீடில் 8, ஸோ உள்ள 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 8னா வெளில வரப்போ 16 வரும். ஸோ 8 + 8 = 16 அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பெண்ட்லேயும் வந்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஸோ ஜஸ்ட் நார்மலாக வந்துட்டு எப்படி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுமோ அதே மாதிரி போட்டுட்டு சென்டரில் வர லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கும். அண்ட் அது பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு சின்னதாக வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஸோ ஒவ்வொரு பெண்ட்லேயும் வந்துட்டு ஒரு 3 லைன் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளான டிசைன், பட் சீரியஸ்லி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது லுக்கு. அதுவும் வந்து கோல்டன் அண்ட் சில்வர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.